அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் செய்வினை பில்லி சூனியம் யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நல்லவங்க வசிக்கிற இடங்கள்ல எல்லாம் நய வஞ்சகர்களும் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்றைய கலியுகத்துல மட்டும் இல்ல, அன்றைய புராண இதிகால காலங்கள்லயே உண்டு. நன்மை தீமை, சூரியன் சந்திரன் என இரண்டு விதங்கள் மற்றும் எதிரெதிர் துருவங்கள் உண்டு அப்படின்றத கண்கூடாக பார்க்கிறோம். அதே மாதிரி இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பதாலேயே அங்க இறைத்தன்மைக்கு எதிரான சாத்தான் அப்படின்ற தீய தன்மை வசிப்பதும் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இறை நம்பிக்கையில உள்ள சில பேர். ஆன்மீகம் குறித்து மேலும் நாம நிறைய விஷயங்களை நம்மளோட சேனல்ல தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில ஏவல் பில்லி சூனியம் அப்படின்றது கட்டுக்கதை இல்லைங்க. கலியுகத்துல இல்லாத ஒண்ணும் இல்ல. தனக்கு பிடிக்காத ஒருத்தருடைய நிம்மதியை செயலிழக்க செய்யற பொருட்டு கெட்டதை உண்டாக்குற மந்திரங்களை உச்சரித்து உருவேற்றி அதன் மூலம் பாதிப்புகளை ஏற்படுத்த இயலும். இந்த மந்திரங்களை அபிஷார மந்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து நான்கு வேதங்கள்ல ஒன்றான மற்றும் நான்காவதாக விளங்கக்கூடிய அதர்வண வேதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் மீது ஏவினாலும் இவையெல்லாம் பயன் தருமா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். இறை சிந்தனையில் மூழ்கி இருப்பவர்களிடமும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் சகஜம் அப்படின்ற நிலையில மனதை பக்குவமா வைக்கும் போதே ஒருவித நேர்மையும் கம்பீரமும் வந்து விடுபவர்களிடமும் இவை எளிதில நெருங்காது. ஆனா அச்சம் கொண்ட மனதோடு வளைய வருவதும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வலுக்கும் நேரங்களிலும் ஏவி விடப்படும் போது மகான்களாக இருந்தாலும் பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்றதாங்க உண்மை. செய்வினை ஏவல் செய்யப்பட்டதற்கான அறிகுறி ஏதாவது தெரியுமா நீங்க கேட்கலாம். வீட்டுல நிம்மதி இருக்காது, சதா காலம் சண்டையும் சச்சரவுமாவே இருக்கும். அடிக்கடி வீட்டுல உள்ளவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும். வீட்டு விளக்குல கரும் புகை படரும். வீடே ஒளி இழந்து காணப்படும். தூக்கமே வராது. தரித்திரம் கஷ்டம் நிலவும். இதுவே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செஞ்சிருந்தா அவங்களோட தூக்கத்தை இழப்பாங்க, கெட்ட கனவுகள் அவங்களுக்கு வரும், உடல்நிலை அடிக்கடி அவங்களை பாதிக்கும். ஆனா மருத்துவ சோதனையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இருக்கும். யாரோ எழுப்புவது கூப்பிடுவது மாதிரி எல்லாம் இருக்கும். எந்த வேலைக்கும் போக முடியாம படுத்தே கிடக்கணும்னு தோணும். பொருளாதார வீழ்ச்சி, செய்யற தொழில நஷ்டம், தரித்திரம் இதெல்லாமே உண்டாகும். முகமும் கருத்து போகும். அடுத்ததா ஜாதக ரீதியா செய்வினை பில்லி சூனியம் யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம். சந்திரன் நீசம், சனி சேர்க்கை லக்னம் மற்றும் லக்னாதிபதி 6-8-12 தொடர்பு பெற்று பலமிழந்த நிலையில் இருக்கிறது. சந்திரன் லக்னத்திற்கு 4-8-12 ஆகிய வீடுகள்ல நிற்பது. சந்திரன் நீசம் அடைந்து சனியோட சேர்ந்து நிக்கிறது. சந்திரன் ராகுவோடு சேர்ந்து கால புருஷனுக்கு 6-8-12 வீடுகள்ல நிற்பது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிற ஜாதகருக்கு செய்வினை பில்லி சூனியம் பாதிப்புகள் வரலாம். இத பத்தி ஜாதகம் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நீங்க ஜாதகக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். இந்த விஷயத்துல பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படுது, உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பயப்படாம நீங்க என்ன பண்ணுங்க, ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு உங்க ஜாதகத்தை கொடுங்க. இந்த மாதிரியான நீசமா பலமிழந்த நிலையில இருக்கா எல்லாமே வந்து பார்த்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கலாம். அடுத்ததா யாரையெல்லாம் செய்வினை பில்லி சூனியம் பாதிக்காது. ஆத்மகாரனாகிய சூரியன் கேதுவோடு சேர்ந்து கால புருஷனுக்கு 6-8-12 வீடுகள்ல நிற்பது. தேய்பிரையில பஞ்சமிக்கு பிறகு வரக்கூடிய திதிகள்ல குறிப்பா அஷ்டமியில பிறந்திருக்கிறது. சற்பழத்துல சந்திரன் குறைந்தபட்ச பலம் பெற்று நிற்கிறது. தற்கால அறிவியல் சார்ந்த மனோவசிய முறைகளும் கூட குரு ஆதிக்கம் நிறைந்தவர்களிடம் பயனளிக்காது. ஏன்னா அவங்க சிறந்த மனோதிடத்துடன் சிந்தனையாளர்களாகவும் இருப்பாங்க. காயத்ரி மந்திர ஜபம் செய்பவர்களிடம் அபிசார வித்தைகள் அணுகவே அணுகாது. இரத்த சொந்தங்கள் ராகுவோட நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயத்தில் பிறந்தவங்க கிட்டையும், கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க, லக்னத்துல ராகு இல்லைனா கேது இருக்கிறவங்க, கிரகண காலங்கள்ல பிறந்தவங்க, தாய் அல்லது மனைவி மற்றும் நெருங்கிய இரத்த சொந்தங்கள் சமைத்ததை தவிர மற்ற இடங்கள்லையும் மற்ற உணவுகளையும் சாப்பிடாதவங்க, யோகா பிராணாயாமம் தியானம் செய்யறவங்க கிட்ட அபிஷார வித்தை பலனே அளிக்காதுங்க. சரி, இதுல இருந்து விடுபடுவது எப்படி? குலதெய்வ வழிபாடு தாங்க. தடிக்கு விழுந்தா குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குலதெய்வ வழிபாடுதான் சிறந்தது. அதோட பித்ருக்கள் வழிபாடும் நீங்க பண்ணலாம். அதோட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம், சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம், பிரத்யங்கரா தேவி வழிபாடு, காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடுகள் மூலமா செய்வினை பில்லி சூனியத்திலிருந்து விடுபடலாம். சித்தர்கள் வழிபாடும் சிறந்த பலன்களை கொடுக்கும். மனோபலத்தை தரக்கூடிய திருக்கடையூர் அபிராமியை
நீங்க வழிபட்டாலும் செய்வினைகள் அண்டவே அண்டாதீங்க. சந்திரனுக்கு வரமளித்த சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனையும் வழிபடுவது நலம் பயக்குனே சொல்லலாம். என்ன சொந்தங்களே, செய்வினை பில்லி சூனியம் யாரையெல்லாம் பாதிக்கும், அதற்கான அறிகுறிகள் என்ன, யாரை பாதிக்காது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோடு கூடவே இந்த மாதிரியான அனுபவங்களை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோடு கூடவே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க இல்லையா, அவங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்துங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்திருக்கும், நீங்களும் உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசகர் பிளேஸ், திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோ கூட சந்திக்கிறேன். அண்டில் தன் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டடா பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.